ஃப்ரெண்ட்ஸ், நான் திண்டிவனத்துலேருந்து எஸ் பூஜா சதீஷ் பேசுகிறேன். நான் இப்போ ராமாயண கதையிலேருந்து பார்ட் 9 சொல்ல போகிறேன். லெட்ஸ் கம். அரசரின் வீரர்கள் ஹனுமானின் வாளை துணியினால் சுற்றி அதற்கு நெருப்பு வைத்தார்கள். அவரது நீண்ட வாளில் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும் நேரத்தில் ஹனுமான் வானத்தில் பறந்தார். ராவணனை தண்டிக்கும் வகையில் அவர் இலங்கை முழுவதையும் நெருப்பால் ஆக்கிட முயன்றார். ஆகையால் அவர் நகரத்தை ஒட்டி பறந்து ஒவ்வொரு கட்டிடத்திலும் அரண்மனையிலும் பூங்காவிலும் நெருப்பை வைத்தார். நெருப்பு ஜுவாலகைகள் வானத்தை எட்டின. அவரது கோபம் தீர்ந்ததும் அவர் கடலில் இறங்கி அவரது வாளில் இருக்கும் நெருப்பை அணைத்தார். ஹனுமான் கிஷ்கிந்தாவை அடைந்து சீதை பத்திரமாக இருக்கும் செய்தியை ராமரிடம் தெரிவித்தார். அதற்கு அத்தாசியாக சீதையின் நகையை பார்த்த ராமர் சந்தோஷத்தில் நகைத்தார். இந்நேரத்தில் இலங்கையில் ராவணன் தனது இளைய சகோதரரின் அறிவுரைக்கு செவி சாய்க்கவில்லை. விபீஷணனுக்கு ஒருவேளை போர் முண்டார் அரக்கரின் குலம் அடியோடு அழிந்துவிடும் என்பது தெரிந்தது. ஆனால் விபீஷணனின் வார்த்தைகள் ராவணனின் கர்வத்தை காயப்படுத்தியதால் அவன் விபீஷணன் குல துரோகி என்று அவதூறு கூறினான். வார்த்தையிலான காயத்திற்கு விபீஷணன் ராமரிடம் சென்று அவரிடம் தஞ்சம் புகுந்தார். ராமர் விபீஷணனை ஏற்றுக்கொண்டு ராவணனின் மரணத்திற்கு பிறகு விபீஷணன் அரசன் ஆவான் என்று சத்தியம் செய்து கொடுத்தார். விபீஷணன் ராமரிடம் கடல் கடவுளிடம் ஒரு பாலம் கட்ட கூறி வேண்டிக் கொள்ளும்படி கூறுகிறார். பல நாட்கள் பிரார்த்தனைக்கு பிறகு ராமர் மனமுடைந்து கடல் கடவுளை தாக்க முயற்சிக்கும் போது கடல் கடவுள் ராமர் முன் தோன்றி கடல் மீது பாலம் கட்டிக்கொள்ள அனுமதிக்கிறார். கடல் வழியில் கற்களையும் மரங்களையும் மணல்களையும் வைத்து வானரங்கள் ஒரு பாலத்தை கட்டுகிறார்கள். இந்த பாலம் வெறும் 5 நாட்களில் தயாராகிவிட்டது. சந்தோஷத்தில் துள்ளி குதித்த வானர படையினர் கடலை கடந்து இலங்கையை அடைந்தன. ராவணன் தேர்ச்சி பெற்ற பல கொடுமையான ராட்சசர்களை அனுப்பினான். வானரங்களுக்கும் ராட்சசர்களுக்கும் ஒரு கடுமையான போர் நடந்தது. ஒவ்வொரு வானரமும் பிரம்மாண்டமாக போரிட்டு அரக்கர்களை காயப்படுத்தவோ இல்லை கொல்லவோ செய்தார்கள். அரக்கர்களும் வீரத்துடன் போரிட்டார்கள். ராவணன் வெட்கத்தால் தலைகுனிந்தான். உறங்கும் கும்பகர்ணனை அவன் எழுப்பினான். இவன் ராவணனின் இன்னொரு சகோதரன். இவன் முதல் 6 மாதத்தில் உண்ணுவதிலும் அடுத்த 6 மாதங்கள் உறங்குவதிலும் நாட்களை கழித்தான். இலங்கையின் ஆசனத்திலிருந்து காப்பாற்ற இவன் ஒருவனால் மட்டுமே முடியும் என்று ராவணனுக்கு தெரியும். கும்பகர்ணன் போர் மூண்டதால்தான் எழுப்பப்பட்டான் என்ற விஷயம் தெரிய வந்தது. அவன் நேரடியாக போர்க்களத்திற்கு சென்றான். இவன் மாபெரும் மலை போல் காட்சி அளித்தான். இவனின் உடலையும் உடல் பலத்தையும் கண்டு வானரங்கள் பயந்து போயின. அவருக்கு இவர்கள் ஈடே இல்லை. வானர வீரர்கள் முகத்தினில் பயத்தை கண்ட ராமர் கும்பகர்ணனை சந்திக்க சென்றார். கடுமையாக போர் இருவருக்கும் இடையே மூண்டது. ராமர் தனது அபாரமான அஸ்திரத்தில் ஒன்றை பயன்படுத்தி கும்பகர்ணனை கைகளையும் கால்களையும் வெட்டி எறிந்தார். கும்பகர்ணன் இறந்தான். வானரங்கள் இந்த வெற்றியை கண்டு மகிழ்ந்தன. ராவணன் தனது சகோதரியின் மரணத்தை கண்டதும் அதிர்ச்சியடைந்தான். அவனது கடைசி நம்பிக்கையான இந்திரசித்தை அவன் அனுப்பினான். இந்திரசித் மாய சக்திகளை ஆட்கொண்டவன். இந்திரசித் போர்க்களத்தில் இறங்குகிறான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனே கிளிக் பண்ணுங்க. ஏன்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல ஒன்னொன்னே வந்து சேரும். அப்படியே வேலபிளான கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்ட் டென்ல நான் உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய் பாய்.